வணக்கம். பகலவன் தொலைக்காட்சியின் செய்திகளோடு ஜூலிய ஜோசப். முதலில் தலைப்பு செய்திகள். மேல்மாகாண ஆளுநராக ஏஜேஎம் மூசமில் நியமிக்கப்பட்டுள்ளார். மக்கள் சரியான ஜனாதிபதியை தெரிவு செய்யாததன் விளைவே அவர்கள் நடுத்தருவிக்கு தள்ளப்பட்டனர் என கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை பரவலாக்குவதை விட பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதே தற்போதைய தேவை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பேரினவாதத்திற்கு எதிராக தீர்க்கமான முடிவொன்றை எடுக்காவிடின் சிறுபான்மை அரசியல்வாதிகளும் பதவியை இழக்க நேரிடும் என அமைச்சர் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். முஸ்லிம் அரசியல்வாதிகள் கூட்டாக பதவி விலகியமை அரசியல் நாடகமாகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மேல்மாகாண ஆளுநராக ஏஜேஎம் முசமில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன போட்டியிட முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். மேல்மாகாண ஆளுநராக ஏஜேஎம் முசமில் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பின் முன்னாள் மேஜராக செயல்பட்ட முசமில் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேல்மாகாண ஆளுநராக செயல்பட்ட அசாத் சாலி நேற்றைய தினம் பதவி ராஜினாமா செய்த பின்னர் இந்த நியமனம் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மக்கள் சரியான ஜனாதிபதிகளை தெரிவு செய்யாததன் விளைவே அவர்கள் நடுத்தருவுக்கு தள்ளப்பட்டார்கள் என கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் ஒவ்வொரு தமிழ் தலைமைகளுக்கும் வாக்கை அளித்திருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் சந்திரிகா குமாரதுங்க அவர்களை ரெண்டு தரம் ஜனாதிபதி ஆக்கியிருக்கின்றீர்கள். மஹிந்த ராஜபக்சவை ரெண்டு தரவை ஜனாதிபதி ஆக்கியிருக்கின்றீர்கள். அதேபோல் அவைகளுடைய காலத்தில் நீங்கள் என்னத்தை சாதித்திருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு வாக்கை அளித்து நாங்கள் கடைசியில் வீதியில் தான் இருந்தோம், நின்றிருந்தோம். அதாவது எங்களுடைய உறவுகள் தொடக்கம் உடைமைகள் வரைக்கும் முழந்து இங்கிருந்து முல்லைத்தீவு மண்டுக்கும் சென்று முள்ளி வாய்க்காலிலே எங்களுடைய உறவுகளை பறிகொடுத்து மீண்டும் மாற்றுத்திறனாளிகளாகவும் உறவுகளை இழந்த நிலையிலும் சொத்துக்களையும் இழந்து இங்கே மீள குடியேறி வந்திருப்பதுதான் பெரிய வரலாறு. ஆகையால் உங்களுக்கு தெரியும், கடந்த கால அனர்த்தங்கள் எங்களுடைய நாங்கள் ஒரு ஜனாதிபதியை பொது வேட்பாளராக கொண்டு கடந்த வருடம் அப்பசி மாதம் நடந்த அனர்த்தங்கள் அதற்கும் அப்பால் எல்லாவற்றையும் தான் தாண்டி இன்று நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தை ஆட்சி அமைத்திருக்கின்றோம். அந்த ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் அமைப்பதற்கு பக்கபலமாக எங்களுடைய முஸ்லிம் தலைவர்கள் ரெண்டு கட்சிகள் அங்கே இருந்தன. உங்களுக்கு தெரியும், கௌரவ ரஃபாக்கியும் அதே போல கௌரவ ரிஷாத் பதிதூன் அவர்கள் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடக்கு கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் இந்த ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியோடு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவை களமிறக்குவதற்கு எந்தவித உத்தேசமும் கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். உடுகம்பல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு உரையாற்றுகையில், தற்பொழுது நாடு எதிர்நோக்கியுள்ள துர்ப்பாக்கிய நிலைமைக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொறுப்பு சொல்ல வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் மீது மக்கள் அதிருப்தி கொண்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் எந்த ஒரு தரப்பினருக்கும் மீண்டும் அதிகாரத்தை வழங்க மக்கள் தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச சொன்னாலும் மைத்திரியை மீண்டும் ஜனாதிபதி ஆசனத்தில் அமர வைப்பதற்கு நாம் தயாரில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டை இந்த நிலைக்கு இட்டுச் சென்றமைக்கான பொறுப்பினை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்.
அதிகாரத்தை பரவலாக்குவதை விட பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை முழுமையாக மீட்டெடுப்பதே தற்போதைய தேவை என சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் நிலைமைகள் குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜிஎல் பீரிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜிஎல் பீரிஸ், பதவிகளை பிரித்தெடுப்பது குறித்து கலந்துரையாட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி வேட்பாளராகவும் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராகவும் நியமிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு பதவிகளை பிரித்தெடுப்பது குறித்தே அதிக அரசியல்வாதிகள் கவனம் செலுத்துகின்றனர். அதாவது, நாடு தீப்பற்றும் போது பதவி குறித்து கனவு காண்பது ஏற்புடையதல்ல. மேலும் பயங்கரவாத அச்சுறுத்தலை தொடர்ந்து நாடு பலவீனமடைந்த நிலையில் காணப்படுகிறது. ஆகையால் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்புவது அவசியமாகும் என்றார். பேரினவாதிகளுக்கு எதிராக தீர்க்கமான முடிவொன்றை எடுக்காவிடின் அனைத்து சிறுபான்மை அரசியல்வாதிகளும் பதவியை இழக்க நேரிடும் என தேசிய ஒருமைப்பாடு அரச மொழியியல் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அமைச்சர்களின் ராஜினாமா குறித்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மனோ கணேசன் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், பேரினவாதம் பேசி போராட்டம் நடத்தி முஸ்லிம் அமைச்சர்களை ராஜினாமா செய்யும் நிலைக்கு உள்ளாக்கிய பௌத்த துறவிகள் கௌதம புத்தரை அவமானப்படுத்தியுள்ளார்கள். இன்று முதல் முஸ்லிம் அமைச்சர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமையே நாளை தமிழ் சிங்கள கத்தோலிக்க அரசியல்வாதிகளுக்கும் ஏற்பட போகிறது. அதனைத் தொடர்ந்து தாம் விரும்பாத சிங்கள அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் மக்களை தூண்டிவிட்டு அவர்களை பதவி விலகுமாறு குரல் எழுப்புவார்கள். ஆகையால் பேரினவாதிகளுக்கு ஆதரவாக ஒருபோதும் செயற்பட நினைக்க கூடாது. அது மோசமான முன்னுதாரணமாக ஆகிவிடும். அத்துடன் பேரினவாத இயக்கங்களுக்கு அரசியல் ரீதியாக முடிவு காணப்பட வேண்டும். இல்லாவிடின் தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் அரசியல்வாதிகள் கூட்டாக பதவி விலகியமையானது அரசியல் நாடகமாகும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச விமர்சித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைச்சர் ரிஷாத் பதியுதீனை மட்டுமே பதவி விலகுமாறு வலியுறுத்தியிருந்தோம். எனினும் முஸ்லீம் அரசியல்வாதிகள் கூட்டாக ராஜினாமா செய்துள்ளனர். இதை குற்றவாளியை பாதுகாக்கும் செயலாகவே பார்க்க வேண்டியுள்ளது. அது மட்டுமல்ல, தனிநபர் இலக்கு வைக்கப்படவில்லை, ஒட்டுமொத்த சமூகமும் தான் இலக்கு வைக்கப்பட்டது. இது தவறான தகவலை முஸ்லீம் மக்களுக்கு வழங்கி அரசியல் லாபம் தேடுவதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. அமைச்சர் கபீர் ஹாசிமுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை. அவரின் செயலாளராக இருந்த ஒருவர்தான் மானவெல்லையில் புத்தர் சிலையை உடைத்தவர்கள் தொடர்பான தகவலை பாதுகாப்பு தரப்பினருக்கு வழங்கினார். இதனால் அடிப்படைவாதிகள் அவரை சுட்டுக்கொலை செய்ய முயற்சித்தனர். தற்போது கூட அவர் வைத்தியசாலையில் தான் இருக்கிறார். இந்நிலையில் அடிப்படைவாதிகளை பாதுகாக்கும் வகையில் கபீர் ஹாசிம் எடுத்த இந்த முடிவானது குறித்த இளைஞனுக்கு இழைக்க பெரும் அநீதியாகும். முஸ்லிம் அரசியல்வாதிகள் கூட்டாக ராஜினாமா செய்யவில்லை, தற்காலிக விடுமுறையிலேயே அவர்கள் சென்றுள்ளனர். பதவி துறப்பு எல்லாம் அரசியல் நாடகமாகும் என்றார் விமல் வீரவன்ச. முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் MLA கிஸ்புல்லா குறித்து வெளியாகியுள்ள CCTV காணொளி தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் சந்தேகத்துக்கிடமான சிலரை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் கிஸ்புல்லா கோட்டல் ஒன்றிலிருந்து அழைத்து செல்லும் CCTV காட்சிகள் தன்னிடமிருப்பதாக பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலாகொட அத்தே ஞானசார தேரர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் பாசிக்குடா பிரதேசத்தில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் கிஸ்புல்லா சவுதி நாட்டு பிரஜைகள் சிலரை சந்தித்த சம்பவம் தொடர்பாக CCTV காணொளியொன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. எனினும் இதில் உள்ளவர்கள் அரபு நாட்டு முதலீட்டாளர்கள் என்றும் தான் எந்தவித சட்டவிரோதமான செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை என்றும் கிஸ்புல்லா தெரிவித்திருந்தார். மேலும் தனக்கு எதிராக விசாரணையொன்றை ஆரம்பிக்குமாறு தான் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான நிலையிலேயே அவர் தொடர்பாக வெளியாகியுள்ள CCTV காணொளி குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. சிங்கள பௌத்த பேரினவாத வரியாட்டத்துக்கு பதிலடியாக முஸ்லிம் தலைமைகள் எடுத்திருக்கும் முடிவை தாம் வரவேற்பதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறியதாக குற்றம் சாட்டி 9 முஸ்லிம் அமைச்சர்கள் தமது பதவிகளை நேற்று ராஜினாமா செய்திருந்தனர். இந்நிலையில் இன மத ரீதியிலும் எண்ணிக்கையிலும் குறைந்த சிறுபான்மையினர்த்தவர்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையாகவே இதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம் தலைமைகள் மீண்டும் பதவிக்கு வருவதால் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இலங்கையில் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராகிய நாம் அரசியல் அமைப்பு ரீதியாக எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தாயகமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் போது சேதமடைந்த நீர்கொழும்பு கட்டுவப்பட்டிய புனித செபஸ்டியார் தேவாலயத்துக்கு ஆஸ்திரேலிய வெளிவகார அமைச்சர் பீட்டர் டட்டன் விஜயம் செய்துள்ளார். இலங்கைக்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே அவர் நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது குண்டு தாக்குதலில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து மலர் வைத்து மௌன அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அங்கு கருத்து வெளியிட்ட அவர், குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட தேவாலயங்கள் மிக விரைவாக திருத்தற் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்திரேலிய பிரதமர் உட்பட அரசியல் பிரதிநிதிகள், நாட்டு மக்கள் சார்பாக இலங்கையில் நடந்த துக்ககரமான சம்பவத்தில் உயிர் நீத்த காயமடைந்த குடும்பங்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும், இலங்கை அரசுக்கு ஆஸ்திரேலியா நீண்ட காலமாக நட்புறவுடன் ஆதரவாக செயற்பட்டு வருகிறது. இலங்கையில் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஆஸ்திரேலியா பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்றார். முஸ்லிம் தலைவர்களின் முடிவு பௌத்த மத குருக்களின் இனவாத செயலுக்கு அடிபணிந்ததை எடுத்து காட்டுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ரிசாட் பதியுதீன் உட்பட முஸ்லிம் அமைச்சர்கள் 9 பேர் தமது பதவிகளை நேற்று ராஜினாமா செய்தனர். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், அமைச்சர் ரிசாட் பதியுதீன் மற்றும் ஆளுநர்களை பதவி நீக்குமாறு நாடு முழுவதும் வலியுறுத்தப்பட்டது. இவ்வாறான நிலையில் தன் மீது குற்றமில்லையாயின் உடனடியாக பதவியிலிருந்து விலகி அதனை நிரூபித்திருக்க வேண்டும். அதை விடுத்து முஸ்லிம் மக்களை அச்சத்திற்கு உள்ளாக்கி பௌத்த பிக்குகளின் கைகளில் இந்த பிரச்சனையை வழங்கியது தவறு. இவ்வாறு செய்வதன் மூலம் பௌத்த குருமார்களின் இனவாத செயலுக்கு அடிபணிந்து சென்றதைப் போல் அமைகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மேலும் தெரிவித்தார். எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வினைத்திறனான பயன்பாடு தொடர்பில் தேசிய வேலைத்திட்டம் ஒன்றினை அறிமுகம் செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் இலங்கை பேண்தகு எரிசக்தி அதிகார சபை இணைந்து முன்னெடுக்கவுள்ள இந்த வேலைத்திட்டத்தில் அனைத்து அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் கூட்டு தாபனங்கள் ஆகியன இணைந்து செயற்பட உள்ளன. இந்த குழுவினால் குறித்த நிறுவனத்தில் எரிசக்தியை பயன்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுகோசு பதவிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கு செயன்முறை பயிற்சிகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 11ஆம் தேதி இந்த பயிற்சிகள் வழங்க தீர்மானித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேர்முக பரீட்சையின் பின்னர் 26 பேர் அலுகோசு பதவிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. செயன்முறை பயிற்சி 2 நாட்களுக்கு வழங்கப்பட உள்ளதோடு குறித்த செயன்முறை பயிற்சியின் பின்னர் 1 அலுகோசு பதவிக்காக தெரிவு செய்யப்பட உள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தியின் 150வது நினைவு தினத்தை முன்னிட்டு சூழலை பாதுகாப்போம் எனும் துணை பொருளிலான சைக்கிள் பவனி ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்ட சைக்கிள் பவனி அரியாலை காந்தி சன சமூக நிலையத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலைகள் அணிவித்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த நடைபவனி ஏனைய வீதியினூடாக பயணித்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள காந்தி சிலையில் நிறைவடைந்தது. நிகழ்வில் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் சங்கர் பாலச்சந்திரன், யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் இமானுவேல் ஆனோல்ட், மாநகர ஆணையாளர் தானா ஜெயசீலன் மற்றும் காந்தியவாதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த நிகழ்வில் உரையாற்றி யாழ்ப்பாண மாநகர முதல்வர் ஆனோல்ட் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். காந்தி சாதாரண முறையில் அஹிம்சா வாழ்க்கை வாழ்ந்து உலகிலேயே தன் பக்கம் திரும்பி பார்க்கும் வகையில் வாழ்ந்து காட்டினார் என்றார். 150வது ஆண்டை நினைவு கூறுகின்ற இந்த ஆண்டிலே மாசற்ற சூழல், மருந்தற்ற வாழ்வு என்ற துணைப்பொருளிலே யாழ் இந்திய துணை தூதரகத்தினரால் காந்தி சேவா சங்கத்தோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இன்றைய இந்த ஈரொளி பவனி நிகழ்வினுடைய உண்மையான நோக்கம் யாதெனில், ஒரு மாசற்ற சூழலை உருவாக்க வேண்டும். அதாவது 150வது ஜனன ஆண்டிலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதில் ஒரு நிகழ்வாக சூழலை தூய்மையாக பேண வேண்டும், ஒரு மாசற்ற சூழலை உருவாக்க வேண்டும், நாங்கள் மருந்தில்லாத சுக வாழ்வை வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை எங்களுடைய மக்களுக்கு கூறக்கூடிய வகையான ஒரு நிகழ்விலே ஈரொருளி பவனியொன்றை அரியாலை காந்தி சிலையில் ஆரம்பித்து இன்று யாழ் நகர மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அவரது சிலை அடியே நாங்கள் கூடியிருக்கின்றோம். இனவாதிகளுக்கு அடிபணிந்து விடக்கூடாது என அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று மாலை இடம்பெற்ற ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கிடையிலான கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், முஸ்லீம் அமைச்சர்கள் பதவி விலகுவதாக அறிவிப்பதற்கு முன்னர் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் முஸ்லீம் அமைச்சர்கள் பதவி விலகுவதற்கு அவர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார். அத்துடன் முஸ்லீம் அமைச்சர்கள் பதவி விலகினால் அவர்களுடன் இணைந்து தானும் தன்னுடைய அமைச்சு பதவியினை துறக்க தயார் என அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்தார். முஸ்லீம் அமைச்சர்கள் பதவி விலகுவது ஆரோக்கியமான ஒரு விடயமல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் பதவி விலகல் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்றார். காரிநகர் கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்ற இரு இளைஞர்களை காணவில்லை என ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய கோடீஸ்வரன் குகப்பிரியன் மற்றும் தவராசா சத்யராஜ் ஆகிய இருவருமே காணாமல் போயுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவரும் காரைநகர் வடக்கு கடற்பரப்பில் நேற்று முன்தினம் 3:30 PM மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ளனர். அன்று சென்ற இருவரும் இன்று வரை வீடு திரும்பாத நிலையில் ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தில் பெற்றோர்கள் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். அதேவேளை கடற்தொழிலியல் மற்றும் நீரியல் வளத்துறை மற்றும் மீன்பிடி அமைச்சிலும் மீனவர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். குறித்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உட்பட மூவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்ந்துள்ள 5 வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது நிராகரிக்குமாறு கோரி சமர்ப்பித்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. குறித்த வழக்கு விசாரணை இன்று கொழும்பு பிரதான நீதிவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே குறித்த கோரிக்கையை நீதவான் நிராகரித்தார். அத்தோடு இந்த வழக்கை எதிர்வரும் August 9 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2010 to 2014 காலப்பகுதியில் சதோச ஊழியர்கள் 153 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டு அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் அரசாங்கத்திற்கு 40 million ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக ஜான்சன் பெர்னாண்டோ, சதோசவின் முன்னாள் தலைவர் பெர்னாண்டோ, முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர் மொஹிதீன் ஹாதர், முகமது சாஹிர் ஆகியவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அவதானமின்றி வெடிகொளுத்திய குடும்பத் தலைவர் ஒருவர் கண்களை இழந்துள்ளதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு அறிவித்துள்ளது. பருத்தித்துறை 2 தெருவைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 33 வயதுடைய ஜோகராஜா ராஜஜோதி என்பவர் இந்த வெடிவிபத்தில் சிக்கி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பருத்தித்துறை பகுதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற தனது சகோதரர் ஒருவரின் இறுதி ஊர்வலத்தின் போது அவர் வெடிகளை கொளுத்தினார். அதன்போது அவர் மூல வெடிகள் சிலவற்றை ஒன்றாக இணைத்து கொளுத்தியுள்ளார். அவை கைகளுக்குள் வெடித்துள்ளன. அதனால் அவர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த குடும்பத் தலைவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு மந்திகை வைத்தியசாலையில் சேர்த்தனர். கண்கள் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் மேலதிக சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். குடும்பத் தலைவரின் ஒரு கை முழங்கையின் கீழ் சிதைவடைந்தமையால் அதனை சத்திர சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றினார்கள். அத்துடன் 2 கண்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. பொறுப்பற்ற வகையில் இவ்வாறு வெடிபொருட்களை வெடிக்க வைத்தால் உயிருக்கும் ஆபத்தாகிவிடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் இனங்களுக்கிடையில் ஏற்பட்டுள்ள இடைவெளிகள் குறித்து தாம் கரிசனை கொண்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வன்னி பிராந்திய பொறுப்பதிகாரி MR பிரியதர்சன தெரிவித்துள்ளார். வவுனியா மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எமது மனித உரிமை ஆணைக்குழுவானது கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைத்துள்ள சிபாரிசுகளின் அடிப்படையில் பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் பாடசாலைகளில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் ஒடுக்குதலுக்குட்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறான சம்பவங்கள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றுள்ளதையும் அறியக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமல்லாது ஆசிரியர்கள், மாணவர்கள், அரச ஊழியர்கள் மத்தியிலும் இவ்வாறான பிரச்சினைகள் உருவாக்கப்பட்டுள்ளமை எமது அவதானத்திற்கு எட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் மனித உரிமை ஆணைக்குழுவின் வவுனியா காரியாலயமானது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நல்லுறவை ஏற்படுத்துவது தொடர்பாக கவனம் செலுத்தி வருகிறது. இதற்காக பல வேலை திட்டங்களை நாம் அண்மையில் ஆரம்பித்துள்ளோம். குறிப்பாக பாடசாலை சமூகத்திற்குள்ளே பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு பார்க்கின்ற நிலைமையை போக்கும் வகையிலும் அவர்கள் மத்தியில் ஒரு சமாதான நல்லிணக்கமான சூழலை உருவாக்கும் நோக்கோடும் நாம் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என்றார். நாட்டினுள் ஒருபோதும் எந்த வகையிலும் பிரிவினை இருக்கக்கூடாது என்று இராஜாங்க அமைச்சர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுக்கு சென்றிருந்த அவர் நாடு திரும்பிய போது இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். முஸ்லீம் அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா செய்தது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்றும் ஒருபோதும் இனமத அடிப்படையில் பிரிவினை இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் தொடர்பில் பிரச்சினை இருக்குமாயின் அவருக்கு எதிராக மாத்திரமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த நபரின் இனத்திற்கே நடவடிக்கை எடுப்பது துரதிர்ஷ்டவசமானது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நாட்டினுள் புதிய பிரச்சினைகள் தோன்றும் என்றும் இது சம்பந்தமாக புத்தியுடன் செயல்பட வேண்டும் என்றும் இராஜாங்க நிதியமைச்சர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்தார். தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். தமிழகத்தில்
சிலர் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என கனவு கண்டு கொண்டிருக்கின்றனர். அவர்களது கனவு என்றுமே பலிக்காது என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், அதிமுக அரசும் கட்சியும் என்றுமே சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவே இருக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை தேர்தலில் மக்களின் ஆதரவு அதிகமாக கிடைத்துள்ளதாக பெருமையில் உள்ளவர்கள் அது இடையிலேயே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தில் கவலையில் உள்ளனர் எனவும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் ஹைட்ரே கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடியதாக கூறி 40 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மன்னார்குடி, ஆலிவலம், கோட்டூர், திருகளூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 40 பேரை நேற்று கைது செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்துள்ளனர். போராட்டத்துக்கு அனுமதி வழங்காத நிலையில் போராட்டத்தை நடத்தியமையாலேயே அவர்களை கைது செய்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாட்டு விவசாயிகள் சங்கத்தினர் திருவாரூரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளதாவது, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் இத்தகைய திட்டங்களுக்கு மாநில அரசு ஒருபோதும் அனுமதி வழங்கக்கூடாது. இத்திட்டத்தை செயற்படுத்தினால் காவிரியின் டெல்டா பகுதி பாலைவனமாகும். மக்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள் மக்களை அளிப்பதற்கான திட்டங்களை தமிழகத்தில் செயற்படுத்துகிறது என அவர்கள் குற்றம் சுமத்தினர். இவ்வாறு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பொதுமக்கள் உட்பட 490 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த செயற்பாட்டுக்கு சமூக அமைப்புகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சூடானில் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் என இராணுவம் அறிவித்துள்ளது. சூடான் ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் இராணுவ புரட்சி காரணமாக ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டு இடைக்கால இராணுவ ஆட்சி நடைபெற்று வருகின்றது. புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற இராணுவ தளபதியும் மக்களின் எதிர்ப்பு காரணமாக பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து சிவில் ஆட்சியை ஏற்படுத்த வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இராணுவ தலைமையகம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் போராட்டக்காரர்கள் மீது இராணுவம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் 35 மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததுடன் 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் இராணுவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தையை நிறுத்த முடிவு செய்துள்ளனர். எதிர்கட்சிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதற்காகவும் இன்னும் 9 மாதங்களில் பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். பிரெக்சிட்டின் பின்னர் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். Dented global response. And in Syria, when innocent men, women and children were victims of a barbaric chemical weapons attack, Britain and America, along with France, carried out targeted strikes against the regime. பிரித்தானியாவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் 2 நாளான இன்று டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானிய பிரதமர் தெரேசா மேயுடன் இணைந்து வர்த்தக தலைவர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். இரு நாட்டு தலைவர்களின் இந்த சந்திப்பின் போது ஹுவாவியுடனான சர்ச்சைக்குரிய வர்த்தகம் தொடர்பான விடயங்களும் பேசப்பட்டன. டொனால்ட் ட்ரம்பின் பிரித்தானிய விஜயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் நடத்தப்படும் ஒரு பேரணியில் தொழிற்கட்சி தலைவர் ஜெரமி ஹோர்பின் கலந்து கொள்ள உள்ளதால் எதிர்ப்புகள் மேலும் வலுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. To help tackle threats around the world. Today we've discussed again the new and evolving challenges to our security, our values and our way of life. We share the same view about their origin and our objectives in meeting them. தொடர்வன விளையாட்டு செய்திகள்.
உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 7வது போட்டியில் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் பல பயிற்சி நடத்துகின்றன. ஹார்டிப் நகரில் உள்ள ஹார்டிப் வேல்ஸ் மைதானத்தில் ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. அதன்படி இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்தாடியது. இப்போட்டியில் இலங்கையில் சகலதுறை வீரர் ஜீவன் மெண்டிஸ் நீக்கப்பட்டு வேகப்பந்து வீச்சாளர் நுவான் பிரதீப் அணிக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பகலவன் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் பகலவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்.